அனைவருக்கும் கனியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் வந்து என்னதுங்க நிகழ்த்தகவு நான் முன்னாடியே சொன்னேன். நிகழ்த்தகவில் நம்ம மொத்தம் ஒரு 4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம், சரியாங்க? ஸோ அப்போ நம்ம ஃப்ரீ கிளாஸஸ், உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸுக்காக தான் நம்ம நிறையா படிக்கவே போவோம், சரியாங்க? ஸோ அந்த மேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றி அடையணும், அதுதான் நம்மளுடைய குழுமத்தோட நோக்கம் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க, சரியாங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிகழ்த்தகவில் வந்து நாணயங்கள் தொடர்பான கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியாங்க? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி வள்ளுவப் பெருமானார் சொல்கிறாரு, சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுன்றும் களிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது களிறுனா யானை அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. யானையானது போர்க்களத்தில் தன் மீது பல அம்புகள் எய்த போதும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வலிமையை எப்பயுமே நிலைநாட்டணும் அப்படின்றத தான் அது வந்து எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா, சரியாங்க? ஸோ அதே மாதிரி அதனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு வலிமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த யானை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருமா. அதே மாதிரி தான் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய நம்மளும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை என்னன்னு தெரியுமா, இந்த கல்வி. இந்த கல்வியை வச்சுட்டு நம்மளும் வலிமை வாய்ந்த ஒரு நபராக மாறணும். அப்போ நம்ம தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து படித்து போட்டித் தேர்வுகளை வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளும் இந்த சொசைட்டியில் வந்து என்னதுங்க நல்ல ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதனாக வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து வளம் வரலாம், சரியாங்க? ஸோ சிதைவிட தொல்கார் உறவோர் புதையும் பேர் பட்டுப்பாடொன்றும் களிறு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவப் பெருமகனார் சொன்னது எல்லாமே நமக்காக தான். போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல், அதாவது என்னதுங்க நிறைய ஏளன பேச்சுகள் வரும், இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய வெற்றி என்ற நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் நம்ம என்றைக்குமே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாங்க? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிகழ்த்தகவு, ஸோ இதில் நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம், அதாவது வந்து என்னதுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் சீரான பகடை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, இரண்டு முறை உருட்டப்படுகிறது, இந்த மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்றத சொன்னேன், சரியாங்க? ஸோ இந்த வீடியோ செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாணயங்கள் தொடர்பான கணக்குகள். அப்போ பகடை கணக்கு கேட்கலைன்னா எனக்கு எந்த கணக்கு கேட்பான் அப்படின்னா, நாணயங்கள் தொடர்பான கணக்குகள் வந்து கேட்பான், சரியாங்க? ஸோ கொஞ்சம் நல்லா கவனித்து குறிப்பிடுத்து வச்சுக்கிறணும். அப்போ நாணயங்கள் அப்படின்றப்ப வந்து க்வெஸ்சன் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா, 3 நாணயங்கள் வரைக்கும் ஃப்ரேம் ஆகுங்க, சரியாங்க? அப்போ ஒரு நாணயம் சீரான முறையில் சுண்டப்படுகிறது, சரியாங்க? ஒரே ஒரு நாணயம் தான். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கொடுக்குறேன், இல்லாட்டி ஒரு 1 ரூபி நாணயத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், சரியாங்க? அப்போ நீங்கள் அந்த இதை வந்து இப்படி சுண்டுறீங்க, டாஸ் போடுவோமாங்க விளாட்றப்ப. அப்போ சுண்டுறோம், சுண்டும் போது நமக்கு எந்த என்னங்க, ஒன்று ஹெட்டு விழணும் இல்லாட்டி டைல் விழணும், கரெக்டு தானுங்க? இதை தாண்டி வேறு எதுவும் விழ முடியாது, சரியாங்க? ஸோ அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன், பாருங்களேன். ஒரு சீரான நாணயம், சரியாங்க, ஒரு சீரான நாணயம் ஒரு முறை சுண்டப்பட்டால் எனக்கு என்ன கூறுவழி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று ஹெட்டு விழலாம் இல்லாட்டி டைலு விழலாம், சரியாங்க? அப்போ மொத்தம் எத்தனை, 2 வாய்ப்பு தான் இருக்குது, சரியாங்க? அதே அடுத்ததை பாருங்க, 2 சீரான நாணயங்களை சுண்டுறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 நாணயத்தை இப்படி தூக்கி போடுறேன், சரியாங்க? அப்போ 2 நாணயத்தை சுண்டும்போது 2 ஹெட்டாக விழலாம் இல்லாட்டி 2 டெய்லாக விழலாம் இல்லாட்டி 1 ஹெட்டு இன்னொன்று டெய்லு இல்லைனா 1 டெய்லு இன்னொன்று ஹெட்டு, சரியாங்க? இப்படி தான் விழ முடியும். அப்போ எத்தனை கூறுவழிகள் இங்கே மொத்தம் இருக்கும், 4 கூறுவழிகள். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி. இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியாங்க? 2 நாணயம் நான் கையில் வச்சுருக்கேன், மேலே சுண்டி விடுறேன், 2 ஹெட்டாக விழலாம் இல்லாட்டி 2 டெய்லாக விழலாம் இல்லாட்டி 1 நாணயம் ஹெட்டாகவும் இன்னொரு நாணயம் டெய்லாகவும் இல்லாட்டி மொதல் நாணயம் டெய்லாகவும் 2 நாணயம் வந்து ஹெட்டாகவும் விழலாம், சரியாங்க? அவ்வளோதாங்க. அடுத்து 3 நாணயம் சுண்டப்படும் போது, அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 நாணயங்களை கையில் வச்சுருக்கேன், 3 ஒன்றா ஒரே நேரத்தில் சுண்டி விடுறேன், சரியாங்க? அப்படி சுண்டும் போது நான் அதே தான் திரும்பவும் சொல்ல போகிறேன், 3 ஹெட்டாக விழலாம், சரியாங்க? பாருங்களேன், 3 அதை வேணால் எழுதி காமிக்கிறேன், 3 ஹெட்டாக விழலாம் இல்லாட்டி 3 டெய்லாக விழலாம், சரியாங்க? இல்லாட்டி 2 ஹெட்டு 1 டெய்லு, சரியாங்க? இல்லாட்டி 1 ஹெட்டு 1 டெய்லு 1 ஹெட்டு இல்லாட்டி வந்து எப்படி விழலாம், இன்னொன்று வந்து என்னதுங்க, டெய்லு ஹெட்டு ஹெட்டு, சரியாங்க? இல்லாட்டி டெய்லு ஹெட்டு டெய்லு இல்லாட்டி வந்து என்னதுங்க, டெய்லு டெய்லு ஹெட்டு, சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், ஒரு 8 வழியில் வந்து எனக்கு வந்து அந்த காயின் வந்து கீழே விழுகலாம், சரியாங்க? இதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ இங்கேயும் ஒரு வினா வந்து டிஎன்பிசியில் வச்சாங்க, என்ன அப்படின்னா, ஒரு நாணயம் சீரான முறையில் சுண்டப்படுகிறது, சுண்டப்படும் போது அதனுடைய கூறுவெளிகளை கண்டறிய உதவக்கூடிய சூத்திரம் இது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வச்சாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 2 n தாங்க,
சரியாங்க. இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க சூத்திரம், மற்ற எதுக்கும் அது வந்து பயன்படாது சரியாங்க. ஸோ இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரான முறையில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது சரியாங்க. அப்போ அது எத்தனை கூறுவெளிகள் வரும் அப்படின்றத நம்ம இந்த 2n அப்படின்ற ஃபார்முலா வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு நாணயத்தை சொன்னேன் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட போகிறேன். அப்போ 2n என்னதுங்க 2. அடுத்து இரண்டு நாணயங்கள் சுண்டப்படும் போது எண்ணுக்கு பதிலாக 2 போட போகிறேன். அப்போ 2 ஸ்கொயர்டு 4 பார்த்துக்கோங்க. ரெண்டு நாணயம் சுண்டப்படும் போது என்ன பேச எத்தனைங்க 4. அப்போ மூன்று நாணயம் சுண்டப்படும் போது 2³ அப்போ 8 வரும். அப்போ என்ன பேச எத்தனை இருக்குது 8 இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு தான் அப்போன்றது கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நமக்கு இது தெரியணும் சரியாங்க. அப்போ என்னங்க சொன்னேன், சீரான முறையில் ஒரு நாணயம் சுண்டப்படும் போது கூறுவெளிகளை கண்டறிய உதவக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n சரியாங்க. இங்கே கொஞ்சம் இதை நல்லா நீங்கள் குறிப்படுத்தி வச்சுக்கிறணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ கணக்கு கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் சொல்கிறதேன் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் அதிகபட்சம் இந்த ரெண்டையும் நான் எப்படி வளர்க்குறேன் பாருங்க. அதிகபட்சம் அப்படின்னா அது மட்டும்தாங்க சரியாங்க. இப்போ நான் அதிகபட்சமாக 5 இட்லி சாப்பிடுவேன் ஒரு நேரத்தில் சரியாங்க. அதிகபட்சமே நான் எத்தனை இட்லி தான் சாப்பிடுவேன், 5 தான் சாப்பிடுவேன், புரியுதுங்களா? அடுத்தது சொல்கிறேன் பாருங்களேன், அப்போ 5 மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும், புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நான் குறைஞ்சது 5 இட்லி சாப்பிடுவேன்ப்பா ஒரு நேரத்தில் அப்படின்னு. நான் குறைஞ்சது தாங்க 5 இட்லி சாப்பிடுவேன், ஆனால் அதிகபட்சம் நான் என்ன பண்ணலாம், எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விழா வைக்கிறீங்க, ஒரு கல்யாணம் சரியாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எப்போ எத்தனை பேருக்கா பத்திரிக்கை கொடுத்துருக்கோங்க, இப்போ 1000 பேருக்கு கொடுத்துருக்கப்பா, குறைஞ்சபட்சம் ஒரு 800 பேர் வந்துருவாங்கப்பா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ குறைஞ்சபட்சம் 800 பேர் வந்துருவாங்கன்னா 800 பேர் கண்டிப்பாக வந்துருவேன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அப்போ 801வது ஆள் வந்தால் அப்போ பற்றிட்டுருவோம்மா போட அப்படின்னு அப்படி கிடையாது, புரியுதுல உங்களுக்கு? அப்போ குறைந்தபட்சம்னா அது மட்டும் வராது, அதுக்கு மேலே இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதிகபட்சம்னா அதை மட்டும்தான், எப்போ அதிகபட்சமே 100 பேர் தான்ப்பா வீட்டுக்கு வருவாங்க, 100 பேருக்கு சமைங்கப்பா, அப்படின்னா அவன் எத்தனை பேருக்கு தான் சமைப்பான், 100 பேருக்கு தான் சமைப்பான். நீ தான் அதிகபட்சமே 100 தானே சொல்லியிருக்க, குறைஞ்சது 100னா அதிக பேர் வந்துடுவேன்னு அதிகமாக சமைப்பான். அதிகபட்சம்னு நீ சொல்லும் போதே சொல்லிட்டு, அப்போ மேக்சிமம் சொன்னால் அதை மட்டும்தான் குறிக்கும், குறைந்தபட்சம் அப்படின்னா அதுவும் வரும் அதிகமும் வரும் சரியாங்க. இதை ஜஸ்ட் இப்போ கேட்டுக்கிட்டீங்களே காதால், அடுத்து உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், சீரான முறையில் ஒரு நாணயம் சுண்டப்படும் போது சரியாங்க. அப்போ ஒரே ஒரு நாணயம் சொல்லியாச்சு, அப்போ ஒரு நாணயத்தை நான் சுண்டி விடுறேன். அப்போ நீங்கள் நல்லா உங்கள் மைண்டில் ஒர்க் ஆகணும், அப்போ இந்தது அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடணும். அப்போ ஒரு நாணயம் தான்றா, அப்போது ஒன்று ஹெட்டாக விழலாம் இல்லாட்டி டைலாக விழலாம், இது வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போ தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன பாருங்களேன். அப்போ ஒரே ஒரு நாணயம் நான் இப்படி சுண்டி விடுறேன், சுண்டி விட்டோடனே தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னங்க, தலை எத்தனைங்க இருக்கும், ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, டோட்டலாக மொத்தம் 2, அதில் 1 வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க 1/2, ஆப்ஷன் பால் கொடுத்துருக்கோமா 1/2 அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சரியாங்க. அதாவது ஒரு நாணயத்தை சொன்னேன்னா எனக்கு ஒன்று ஹெட்டு விழணும் இல்லாட்டி டைல் விழணும், அப்போ ஹெட்டு தான் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெட்டு விழணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது சரியாங்க. அப்போ 1/2 அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன், ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படும் போது, நல்லா கவனிக்கணுங்க, ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படும் போதுனா 2 சீரான நாணயம் 1 முறை சுண்டப்படுகிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் நம்ம போன செஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், அதாவது பார்ட் 1 நீங்கள் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு அதை பாருங்கள், அது பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும், புரியுதாங்க? அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 2 முறை சுண்டப்படுது அப்படின்னா ஒரு நாணயம், அப்போ 2 நாணயம் 1 முறை சுண்டப்படுகிறது, இப்படி தான் நான் எடுத்துக்கிறணும் சரியாங்க. அப்போ சுண்டப்படும் போது அப்போ 2 நாணயம் அப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரணுங்க, ரெண்டுமே எனக்கு ஹெட்டாக விழலாம் இல்லாட்டி ஒரு ஹெட்டு ஒரு டைல் விழலாம் இல்லாட்டி டைலு ஹெட்டு விழலாம் இல்லாட்டி ரெண்டுமே டைலாக விழலாம், இதுதான் அதுக்கான மொத்த கூறுவெளிகள் சரியாங்க. மொத்தம் எத்தனைங்க 4 வாய்ப்புகள் எனக்கு வந்து இருக்குது, மொத்த கூறுவெளிகள் 4. அப்போ இங்கே எனக்கு என்ன வினா கேட்குறாங்க அப்படின்னா, வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன? வெவ்வேறு முகங்கள்னால் நம்ம பார்ட் 1 சொல்லியிருக்கேங்க, ஒரே முகம் அப்படின்னா ரெண்டுமே ஹெட்டாக விழணுங்க இல்லாட்டி 2 நாணயமே டைலாக விழணும், ஆனால் வெவ்வேறு முகங்கள். அப்போ வெவ்வேறு எது வெவ்வேறாக இருக்குது, இந்த 2 வெவ்வேறாக இருக்கான்னு பாருங்களேன், ஒரு நாணயத்தில் ஹெட்டு இன்னொன்றில் டெய்லு, முத நாணயத்தில் டெய்லு அடுத்து ஹெட்டு, அப்போ எத்தனைங்க 2, மொத்த குறுவெளிகள் எத்தனை 4. இதோட சிம்பிளிஃபை வேல்யூ தான் நமக்கு ஆன்சர், அப்போ 1/2 2 2 4 அப்போ 1/2 சரியாங்க. ஆப்ஷன் சி இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப டைம் ரிப்பீட்டான ஒரு க்வெஸ்டினுங்க.
சரியாங்க. ரொம்ப டைம் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டான ஒரு கொஸ்டின் வந்து என்னதுங்க இந்த கொஸ்டின், சரியாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நான் எப்படி நடத்தியிருக்கேன், வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவுன்னு நான் நடத்தியிருக்கேன். அப்போ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகலாம், ஒரே முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு கூட கேட்கலாம்லங்க. இரண்டு நாணயம் ஒரு முறை சீராக சுண்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன, அப்போ ஒரே முகம்னா என்னன்னதுங்க. இப்போ நீங்களே நல்லா பாருங்களேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறணும், சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் ஒரே முகம்தான், சரியாங்க. அப்போ அதுக்கும் ஆன்சர் என்ன தான் வரும், 2/4. இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 1/2, அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா. எனக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதுங்க, நான் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் வைக்கட்டும், நான் ஈஸியாக நான் வந்து என்ன பண்ணிடுவேன், சால்வ் பண்ணிடுவேன், சரியாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். கவனமாக ஒவ்வொன்றையும் குறிப்பிடுத்து வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், இரண்டு சீரான நாணயம் சுண்டப்படும் போது குறைந்தபட்சம், இந்த வார்த்தையை நான் சொன்னேன் இப்போ தான், குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகவு. குறைஞ்சபட்சம்னா அதையும் பார்க்கணும், அதுக்கு மேலேயும் பார்க்கணும். குறைஞ்சது நான் 4 இட்லி சாப்பிடுவேன், அதுக்கு மேலே எனக்கு நல்லா பசி இருக்குது அப்படின்னா 5, 6, 7, 8, 10 கூட நான் சாப்பிடுவேன். அப்படி தான் நான் இந்த இடத்த நான் பார்க்கணும், சரியாங்க. அப்போ இரண்டு சீரான நாணயம் நல்லா கவனிங்க, ரெண்டுமே ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு, இல்லாட்டி ஒரு டெய்லு ஹெட்டு, இல்லாட்டி ஹெட்டு டெய்லு, இந்த 4 தான், சரியாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, குறைந்தபட்சம் ஒரு தலைனா குறைஞ்சது ஒரு தலை இருக்கணும், அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் இருந்துக்கிறலாம், சரியாங்க. இப்போ பாருங்கள், குறைஞ்சது ஒரே ஒரு தலை எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்காங்க. ஆனால் அதிகமாகவும் இருந்துக்கிறலாம், அப்போ இது வரும், சரியாங்க. இங்கே பாருங்கள், குறைஞ்சது ஒரே ஒரு தலை, குறைஞ்சது ஒரே ஒரு தலை, சரியாங்க. அப்போ எத்தனை இருக்குது, மொத்தம் 4. இதில் எனக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கலாம், 3 வழிகளில் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், சரியாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, 3/4, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான பதில், சரியாங்க. அப்போ இதே கொஸ்டினை நான் அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகவுன்னு கேட்குறேன். அப்போ அதிகபட்சமே இதில் நீங்கள் ஒரே ஒரு தலை எங்கே இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இந்த தான் நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன், இந்த ரெண்டுமே வந்து என்னதுங்க, ரெண்டுமே ஹெட்டாக இருக்குது, இதை நான் எடுக்கக்கூடாது. ஏன், நான் அதிகபட்சமே ஒரு தலை தான் சொன்னேன், அதிகபட்சம் ஒரே ஒரு தலை, இந்த ரெண்டு மட்டும்தான் வரும். இங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு, இங்கேயும் ஒரே ஒரு தலை தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், 2/4. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/2. புரியுதாங்க உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. குறைந்தபட்சம்னா குறைஞ்சது அவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதிகபட்சம் சொன்னீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கணும், அதை விட மேலேயும் போகக்கூடாது, அதை விட கீழேயும் வரக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது, சரியாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த 4வது சம் பாருங்களேன், இரண்டு சீரான நாணயம் சுண்டப்படும் போது அதிகபட்சம், அந்த வச்சு விட்டேன் பார்த்தீங்களா, அதிகபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்த்தகவு என்ன, பூனா வந்து என்னதுங்க டைலு, சரியாங்க. அப்போ அதிகபட்சமே ஒரே ஒரு பூ தான் எனக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சரியாங்க. இப்போ பாருங்க, அப்போ ரெண்டு ஹெட்டு, ஹெட்டு டைலு, டைலு ஹெட்டு, டைலு டைலு, சரியாங்க. இதானங்க அந்த வாய்ப்பு, இதில் ஒரே அதிகபட்சம் சொல்லிட்டேன், அதிகபட்சம்னா அது மட்டும்தான் இருக்கணும், சரியாங்க. அப்போ ஒரே ஒரு பூ மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்காங்க, இங்கே ஒரு பூ இருக்காங்க. நான் இங்கே எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னா, எடுக்கக்கூடாது. ஏன் சார் எடுக்கக்கூடாது, இங்கேயும் பூ தான் சார், டைலு தான், ஆனால் எத்தனை டைல் இருக்குது, 2 டைல் இருக்குது, நான் அதிகபட்சமே ஒரு டைல் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெண்டுக்கு போகக்கூடாது, புரியுதாங்க. அப்போ இங்கே ஆன்சர் வந்து என்னதுங்க, 2/4. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 1/2, 2/4, சரியாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் டெல்லியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1/2 அப்படின்றது வந்து இதுக்கு மிகச்சரியான பதில், புரியுதாங்க. அப்போ எப்படி வினாக்கள் எப்படி வடிவமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டினில் அதிகபட்சம் கேட்குறான், ஒரு கொஸ்டினில் குறைந்தபட்சம் கேட்குறான், ஒரு கொஸ்டினில் ஒரே முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு கேட்குறான், இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்குறான். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அது கேட்ட ஆன்சரை நான் கண்டுபிடிக்கிறேன், புரியுதாங்க. அவ்வளோதாங்க, இது இரண்டு நாணயங்கள். அடுத்து நெக்ஸ்ட் செம் பாருங்கள், அடுத்து 5th பாருங்களேன், 3 சீரான நாணயம். அப்போ இந்த 3 சீரான நாணயம்னு என் மனசுக்குள்ளே வந்துடணும், என்ன வரணும், 3 ஹெட்டாக விழலாங்க, இல்லாட்டி 2 ஹெட்டு 1 டைலு, இல்லாட்டி ஹெட்டு டைலு ஹெட்டு, இல்லாட்டி டெய்லு ஹட்டு ஹெட்டு ஹெட்டு, அடுத்து 3 டெய்லு விழலாம், டெய்லு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு, சரியாங்க. இதை எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, ஈஸியாக சொல்லவா, இந்த 3 ஹெட்டாங்க, சரியாங்க. மொதல் போடுறேன், 3 நாணயத்தை மேலே போட்டேன், 3 ஹெட்டு விழுந்திருக்கு. அடுத்தது பாருங்களேன், இந்த கடைசி இடத்த டெய்லுன்னு மாத்துறேன்,
அடுத்து இந்த டெய்ல் நடுவில் வருது, அடுத்து இந்த டெய்ல் முன்னாடி போயிடுது. பாருங்களேன், நடுவில் வந்துருச்சாங்க, அடுத்து முன்னாடி போயிருச்சா, இப்போ நாலு இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி மூணு டெய்ல் எழுதுவீங்களா? சரியாங்க, இந்த கடைசி டெய்லுக்கு பக்கத்தில் ஒரு ஹெட்டு போட்டுக்கோங்க. இந்த ஹெட்டு நடுவில் வருது, இந்த ஹெட்டு முன்னாடி வருது. இந்த நடுவில் வந்துருச்சா, இந்த முன்னாடி வந்துருச்சு, அவ்வளோதான். இதை எழுதுறது ரொம்ப கஷ்டம், இதுக்கெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், சரிங்களா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரியாங்க, மொத்தம் எட்டு இருக்குங்க. இங்கே எனக்கான வினாவை பாருங்களேன், சுண்டப்படும் போது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைக்க நிகழ்த்தகவு, அடுத்தடுத்து இருக்கணும். நான் இங்கே இருக்கேன், எனக்கு அடுத்து இவ இருக்கான், இவனுக்கு அப்புறம் இன்னொரு தெரிக்கான், அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன இருக்கணும்னு சொல்கிறான், தலை இருக்கணும். சரி, அங்கே இரண்டு தலை இருக்கும், சரிங்களா? அடுத்தடுத்து. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்குறீங்களா? அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், வினாவை நான் படிக்க போகிறேன், அந்த வினாவுக்கேற்ற விடையை நான் அளிக்க போகிறேன், கரெக்டாங்க? அப்போ அடுத்தடுத்து இரண்டு இருக்கணும். இங்கே பாருங்க, ஒன்று இருக்கா, ஒரு ஹெட்டு, இதுக்கு அடுத்து ஒரு ஹெட்டு இருக்கா, ஒரு ஹெட்டு, அதுக்கடுத்து ஒரு ஹெட்டு இருக்கா, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, இதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சார், இங்கேயும் ஹெட்டு, இங்கேயும் ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு தானே சார் இருக்குது, அப்புறம் ஏன் சார் நான் இங்கே எடுக்கலை அப்படின்னா, ஏன் சார் எடுக்கலை? உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அடுத்தடுத்து இருக்கணும், அடுத்தடுத்துனா முத ஆள் ரெண்டாள் இந்த மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள், இப்படி அடுத்தடுத்து ரெண்டு தலை கண்டினியூவாக இருக்கணும். ஆனால் இங்கே சென்ட்ரில் எவன் இருக்கான், பூ இருக்கும், அதாவது வந்து டைல் இருக்கும், அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. மொத்தம் அப்போ எத்தனைங்க, எட்டு. இதில் எனக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா, மூணு வாய்ப்புகள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3/8. சரியாங்க, ஸோ கொஞ்சம் ரீவைன் பண்ணுங்க, ரீவைன் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியாங்க, கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதாடா தெரியாமல் இவ்வளோ நாள் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நம்மள நாமே ரொம்ப இதாக நினைப்போம். ஓகேவாங்க, ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறோம், சரிங்களா? சரிங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு செம் பார்ப்போம். அடுத்தது பாருங்களேன், மூன்று சீரான நாணயங்கள் சுண்டப்படும் போது ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ ஒரே முகம் கிடைக்கணும், அப்போ ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா கைனுமே, அதோட ஃபேஸ், சரிங்களா? அப்போ என்னங்க, அப்போ திரும்ப திரும்ப எழுத வேணாம், இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து என்னதுங்க, ஒரே மாதிரி இருக்குமாங்க, நல்லா பாருங்கள், மீதி எல்லாமே மாறி மாறி இருக்குமா? அப்போ மூன்று சீரான நாணயம் அப்படின்னா, மூன்றோட முகப்பகுதியுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த அதை இங்கே ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ மொத்தம் எட்டு இருக்குமாங்க. அதில் எனக்கு கேட்ட கொஸ்டினில் எத்தனை வாய்ப்பு இருக்குது, ரெண்டே ரெண்டு தான், அப்போ 2/8. ஓகேவாங்க, அப்போ பாருங்கள், 1/2 2 4/2 8, அப்போ 1/4. 1/4 வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 7 இருக்காங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, கான்செப்ட் எனக்கு புரியணும், புரியுதாங்க? ரைட், ஓகே. அடுத்து 7th பாருங்களேன், இங்கேயும் மூன்று நாணயங்கள் சீரான முறையில் சுண்டப்படும் போது அதிகபட்சமாக ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகவு என்ன? அப்போ என்னங்க அர்த்தம், அதிகபட்சம்னு சொல்லிட்டேன், அப்போ ஒரே ஒரு தலை தான் வரணும், அதை தாண்டி வேற எதுவுமே வரக்கூடாது, அதாவது ரெண்டு தலை மூணு தலைன்னு வரக்கூடாது. சரி, எங்க இப்போ பார்ப்போமா? அப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் எட்டையுமே எழுதுகிறேன் பாருங்க, கடைசியில் டீ போட்டுக்கிடுவேன், அந்த டீ நடுவில் வரும். சரியாங்க, அடுத்து இந்த டீ வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். அடுத்து நாலுமே டெய்லு, இதில் கடைசி மட்டும் ஹெட்டு, அந்த ஹெட்டை நடுவில் கொண்டு வரேன், அந்த ஹெட்டை மொத கொண்டு வரேன், அவ்வளோதான், இதுதான் அந்த எட்டு. சரியாங்க, இந்த எட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிகபட்சமாக ஒரே ஒரு தலை, அப்போ அந்த கணக்கில் நான் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு தலை மட்டும்தான் இருக்கணும். சரியாங்க, அப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா, நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தலை தானங்க இருக்கணும். இந்த இடத்த பாருங்கள், இந்த இதை பாருங்கள், இதை பாருங்கள், இந்த மூணு தான், மீதி எல்லாத்துலேயுமே பாருங்களேன், இங்கே தலையே கிடையாது, இங்கே மூணு இருக்குது எடுக்கக்கூடாது, இங்கே ரெண்டு இருக்குது எடுக்கக்கூடாது, இங்கேயும் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரெண்டு இருக்குது. சரியாங்க, அப்போ எடுக்கக்கூடாது. அப்போ நான் எதை மட்டும் எடுக்கணும், எனக்கு அதிகபட்சமே என்னதான், ஒரே ஒரு தலை தான் இருக்கணும். அப்போ இந்த மூணையுமே பாருங்களேன், இங்கே ஒரே ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ மொத்தம் 8, எனக்கு 3 வழியில் கிடைக்கும், அப்போ 3/8. சரியாங்க, ஆப்ஷன் 7 இருக்கா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதிகபட்சம்னா என்ன, குறைந்தபட்சம்னா என்ன, இது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். சரியாங்க, அடுத்து ஒரே முகங்கள் வெவ்வேறு முகங்கள், இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. இது தெரியலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சம்மு ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. சரியாங்க, சரி, ஓகே. அடுத்தது பாருங்க,
அவ்வளோதான். இதில் ஏழு சம் நம்ம வந்து நம்ம எடுத்துருந்தோம். ஸோ ஏழு சமுமே வந்து நமக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இந்த ஏழு சமுமே நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்குது, நல்லா பாருங்கள் சரியாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இதை விட இன்னும் சில கணக்கெலாம் இருக்கும், அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நம்ம நிறையா வந்து சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி முடிச்சாச்சு சரியாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழு வினாவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும் சரியாங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்றும் கணியன் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.